ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான மில்க் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் கேக் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ், செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த மில்க் கேக்கை கடையில் வாங்கணும் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். சரி வாங்க, இந்த சூப்பரான மில்க் கேக் எப்படி செய்யறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மில்க் கேக் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த 1 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு பாதி ஆகிற வரைக்கும் இது நல்லா திக் ஆகணும். அதாவது 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யறதுக்கெல்லாம் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். இன்பிட்வீன் நீங்கள் நல்லா இந்த பாலை கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் பால் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் கொதிக்கும் போது இந்த சைடில் ஏடெல்லாம் சேரும் பார்த்தீங்கன்னா, அதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஸ்பேட்சுலாக வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த பால்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிச்சு திக் ஆகட்டும். நீங்கள் நான்ஸ்டிக் இல்லாமல் மற்ற பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாலில் வந்து ஒரு சின்னதாக ஸ்பூன் அப்படின்னா ஒரு குட்டி தட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, பால் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கு. இதில் அங்கங்கே அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடாய் ஓரத்தில் ஒட்டியிருந்த அந்த பால் எடுத்தா பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கவனமாக இந்த ஸ்வீட் செய்யுங்க. ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ஸ்மெல் வந்து அந்த ஸ்வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போதும், இதுக்கு மேலே நீங்கள் லெமன் ஜூஸை வினிகரும் சேர்க்க வேண்டியதில்லை. நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் சீக்கிரமாக திரிஞ்சு அந்த தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக வந்துடும். நமக்கு பால் வந்து அங்கங்கே திரிஞ்சால் போதும், அதனால் 1 டீஸ்பூன் அளவே கரெக்டாக இருக்கும். இதில் லெமன் சால்ட்டும் சேர்க்கலாம். லெமன் சால்ட் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1/4 டீஸ்பூன் லெமன் சால்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் பால் அங்கங்கே திரிஞ்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் வினிகரில் லெமன் ஜூஸ் அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், எடுத்து நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியல, ஆனால் ஏறக்குறை இந்த டேஸ்டில் நம்ம இன்னொரு ஸ்வீட் செய்யலாம். அதை எப்படின்னு சொல்கிறேன். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை சுண்டை காய்ச்சினதுக்கப்புறமா அதில் 250 கிராம்ஸ் பன்னீரை நல்லா துருவி சேர்த்து திக்காக்கி சக்கரை போட்டு எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிற மில்க் கேக்கோட டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சக்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை. நம்ம எடுத்திருக்க இந்த 1/2 கப் சர்க்கரையும் ஒட்டு மொத்தமாக சேர்க்காம ஃபஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு அது கரைஞ்சதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா சர்க்கரையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கரை இலகி இந்த பாலோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த மில்க் கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்திருந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா அதில் வினிகர் ஆட் பண்ணி 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் சேர்ந்து திக்காய் வரத்துக்கு இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும்.
இப்போ எடுத்திருந்த அரை கப் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு திரும்ப திக்காகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆக மொத்தம் நம்ம எடுத்திருக்க 1 லிட்டர் பால் ரெடி ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் தேவைப்படும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவே கவனமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம், பாலும் ரொம்ப திக்காக இருக்குது, டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மேலே தெரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு லிட்டு வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த பால் தெரிக்காமல் இருக்கும், கையில் காயம் படாமல் இருக்கும். பாருங்க நம்ம சேர்த்து இந்த சர்க்கரை இந்த பாலில் நல்லா சேர்ந்து திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், நம்மளுடைய மில்க் கேக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன், எந்த அளவுக்கு பால் நல்லா திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி இல்லை எசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. இந்த பாலுடைய ஃப்ளேவரும் நம்ம கடைசி சேர்த்துக்கு அந்த 2 டேபிள்ஸ்பூன் நெய் இதுவே இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நான் எடுத்திருந்த 1 லிட்டர் பால் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு மொத்தமாக எனக்கு 45 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் சர்க்கரையோடைய தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவி கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம கடையில் வாங்குகிற மில்க் கேக் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி சூடாக நம்ம ஒரு ட்ரேவோ இல்லை ஒரு பாக்ஸில் கொட்டி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இந்த சூட்டுக்கு சென்டரில் மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிதான் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் போட்டு கூட இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய சூடு அதிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இருக்க இடத்துல வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு இதில் பெருசாக சூடு நிற்கவே இல்லை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 லிருந்து 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய சூடு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த சூடு வந்து இந்த பாக்ஸ்லேயே இருந்துகிட்ருக்கோம், உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ கரெக்டாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு டீமோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.